லைஃப்பில் அடுத்த லெவல், அது என்ன லெவல், அதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு எல்லாருக்குமே லைஃப்பில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது எப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஈவன் எனக்கும் அதே தான். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன என்னுடைய புரிதலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கேட்கலாம். 100-day சேலஞ்சில் இன்றைக்கி 17வது நாள். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி. ஸோ இந்த லெவலை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, அதான் அடுத்த லெவல் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறோம். லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு அடிக்கடி சொல்லுவோம். அந்த அடுத்த லெவல் எது, அதுதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயம். சரி, இந்த இடியாப்ப சிக்கலை எப்படா சமாளிக்கிறதுன்னு பார்த்தா, ஒரு நாள் இடியாப்ப சாப்பிட்டே யோசித்தேன் நான். ஒரு திடீர்னு ஒரு ஃபார்முலா அண்ட் நிறைய பேர் சொன்னதெல்லாம் அப்படி கனெக்ட் பண்ணி கனெக்டிங் த டாட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமு இல்லைனா பப்ஜி கேமு சம்திங் ஏதோ ஒரு கேம் விளாட்றோன்னு வச்சுக்கலாம். அந்த கேம்லலாம் வந்து லெவல் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி. அது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கன்னு இது வந்து உங்களுக்கு வேணும்னா அடுத்த லெவல் போனால் தான் அன்லாக் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமில் ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த காயின்லாம் எடுக்கணும், அப்புறம் இந்த மெடிக்கல் கிட்டு உங்களுக்கு வேணும், இந்த கன்னு சம்திங் இந்த மாதிரி வேணும்னா அடுத்தடுத்த லெவல் அந்த அன்லாக் பண்ணிக்கிட்டே போனால் தான் நெக்ஸ்ட் லெவல் போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லெவலை கிடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான லெவலாக இருக்கும், அடுத்தடுத்து போக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி போயிட்டோம்னா ஃபைனலாக அந்த கேமை வந்து நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட லிட்டரலாக நம்ம லைஃப்பையும் ஒரு கேம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அதை பண்ண ஆரம்பித்தோம்னா தான் நம்மளுக்கே ஒரு கிக் இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதை முழுக்க முழுக்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ஐயோ வேலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து ஒரு மலை மாதிரி தெரியும். ஒரு கேம் மாதிரி நம்ம வந்து நமக்குள்ளே ப்ளே பண்ண ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் ரொம்ப டஃப்பான ஒரு வேலையாக இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஏதோ ஃபிலாசபிக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கும், எனக்கே புரியலை. இருந்தாலும் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் வந்து ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐடியில் பெரிய ஆள் ஆகணும், இல்லை ஆக்டர் ஆகணும், இல்லை சம்திங் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலுக்கு போகணும், அடுத்த லெவல் அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிகிட்டே பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஆர்ஜே ரேடியோ ஜாக்கியை நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சால் தான் அதை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு லெவல் இருக்கும்ல, அதை வந்து நம்ம அன்லாக் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, எனக்கு பிடிச்ச ஆர்ஜேகளுடைய ஷோஸ் எல்லாம் நிறைய கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்ச ரேடியோவை ஃபீல் பண்ணி டூன் பண்ணி கேட்க ஆரம்பித்தேன். டே நைட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவங்களுடைய ஸ்டைலை அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ அவங்க பேசுகிற விதத்தில் வந்து எது நம்ம அட்ராக்ட் பண்ணுது அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இவங்கள விட நம்ம நல்லா பேசுகிறோமே, நம்மளும் ஆர்ஜேவாக இல்லாமா அப்படின்னு ஒரு தாட் வரும். எஸ் இந்த ப்ராசஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லெவல் ஒன்னில் இருந்தீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெவல் டூ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நம்ம அடுத்து வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானவே. நம்ம அப்சர்வ் பண்ணது, நம்ம லிசன் பண்ணது, மற்ற ஆர்ஜேஸ் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டது, நம்ம மற்ற ரேடியோ கேட்டு கற்றுக்கிட்டதுலேருந்து நமக்குன்னு ஒரு யூனிக் வே இருக்கும்ல, அதை நம்ம வெளிக்கொண்டு வர்றோம். அதுக்கு பண்ண வேண்டியது லெவல் டூவில் மிரர் ப்ராக்டிஸ். கண்ணாடி முன்னாடி நின்று நல்லா பேசுங்க, அப்போ தான் நமக்கு புரியும் என்ன இவ்வளோ கேவலமாக நம்ம பேசுகிறோமா, நம்ம நம்மளை எவால்வேட் பண்ண முடியும். இது செகண்ட் லெவல். ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி அதை நம்மளால் முழுமையாக கன்வே பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம பேசி பார்க்கணும். முதல் வந்து சும்மா பேசி பார்த்தோம், இப்போ நம்ம பேசுகிறதுக்கான டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம பேசி பார்ப்போமே, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்டாக எழுதி அதை அப்படியே நம்மளால் கன்வே பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவல், இப்போ எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் அப்படி சும்மா ஃப்ளோவில் நம்மளால் பேச முடியுதா, ஸ்பான்டினிட்டி இருக்கா, ஒரு சின்ன துரும்ப கூட பெருசாக பேனை கூட பெருமாளாக முடியுமா, ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டு ஃப்ளோவில் நீங்கள் பேசி பார்க்கணும். இது அடுத்த லெவல். ஸோ இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர்த்து லெவல் முடிஞ்சு அஞ்சாவது லெவல், இதுதான் ரொம்ப முக்கியமான லெவல், கான்ஃபிடென்ட். எஸ் நல்லா ஃப்ளோவில் பேசி பழகிட்டோம், ஒரு ஆர்ஜிக்கான தகுதி வந்துருச்சுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த கான்ஃபிடென்ட்டு அஞ்சாவது லெவல் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆறாவது லெவலுக்கு போயிடலாம். ஸோ ஆறாவது லெவல் என்னென்னா, ஓகே நம்ம ஆர்ஜி வாங்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான டேலண்ட் இருக்கான்றதை ரியலைஸ் பண்ணிட்டோம். இப்போது அந்த கன்சர்ன் ரேடியோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அது எப்படி செயல்படுது, ஆர்ஜிக்கள் எப்படி இருக்காங்க, உண்மையிலே பேசுகிற மாதிரி தான் உள்ளே இருக்கிறாங்களா, அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டம். இது நம்ம நிறைய ஸ்டடீஸில் அண்ட் பேப்பர் மூலமாக இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்டு அவங்க மூலமாக இதெல்லாம் கேதர் பண்ணணும். ஸோ இந்த நாலேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா ஓகே இப்போ நம்ம அந்த ரேடியோக்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்னு அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். இது எத்தனை ஆறாவது லெவலா, ஓகே இது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஏழாவது லெவல் என்னென்னா,
உங்களுக்கு ஒரு ஆர்ஜே இல்லை ஒரு ரேடியோ மேலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச போனால் இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, அதை கரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணி எப்படி உள்ளே நுழையிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நான் ஆல்ரெடி ஆர்ஜே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன், இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா பார்த்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ 8th லெவலில் இங்கே என்ன இருக்குன்னா, இன்டர்னாக ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போய் அப்படியே ஆர்ஜே ஆகிடலாமா, இல்லை யாராவது தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ் மூலமாக நம்ம ஆர்ஜே ஆகுமா, அப்படி இல்லை ஒரு ஆடிஷன் மூலமாக ப்ராப்பராக நம்ம ஏதாவது பாட்காஸ்ட்டு நம்மளுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருப்போம்ல, அந்த லிங்க்ஸு அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆடிஷன் அந்த வாய்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த கன்சர்ன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணி இல்லை அனுப்பி அது மூலமாக நம்ம கிராக் பண்ணுறது. ஸோ இது முக்கியமான ஒரு, இப்போ இதை நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ரேடியோ ஜாக்கி ஐடியன். எஸ் இந்த 9th லெவலில் ரேடியோ ஜாக்கி ஆகிறதோட நிப்பாட்டாங்க, அடுத்து இன்னொரு லெவல் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேடியோ ஜாக்கி அப்படின்ற ஒரு பேர் எடுக்கணும், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஃபைனல் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம், இல்லை அதுக்கும் மேலே கூட நீங்கள் ஸ்டேஜ் வச்சுக்கலாம் உங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்து. கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சஸ்டைனபிள் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆர்ஜேவா ரேடியோ ஜாக்கியாக எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்க போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இந்த 10 லெவலில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, ஒரு ஆர்ஜே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே லிஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிக்கிட்டே வாங்க, இல்லைன்னா அந்த லெவலுக்கு கேம் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த 10th லெவலை ரீச் பண்ணி வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட். இது ரேடியோ ஜாக்கிக்கு தான். இந்த மாதிரி வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை சம்திங் நீங்கள் ஒரு இந்த இடத்த நான் தொடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடான அந்த லிஸ்ட்டு நான் வேணால் உங்களுக்கு ரெடி பண்ணி ஹெல்ப் பண்ணி தரேன் இதே மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆர்ஜே ரமணா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜ் இருக்குது, அதில் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் அப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும்.